தற்போதைய அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். பாசிச பாஜகவை வீழ்த்துவோம் என்பதற்கு மக்கள் தயாராகிவிட்டதை தேர்தல் பிரச்சாரத்தின் போது காண முடிவதாக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கூறியிருக்கிறார். டெல்லி போராட்டத்தில் முதலமைச்சர் மு க ஸ்டாலினின் உரையை திமுக எம்பி திருச்சி சிவா வாசித்திருக்கிறார். இந்த உரை தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் சிறப்பு செய்தியாளர் கோகுல். கோகுல், விவரங்களை பதிவு செய்யலாம். டெல்லி முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவாலை அமலாக்கத்துறை கைது செய்ததை கண்டித்து இந்தியா கூட்டணி கட்சி சார்பில் டெல்லியில ஆர்ப்பாட்டமானது நடைபெறுகிறது. இதில் முதலமைச்சர் மு க ஸ்டாலினுடைய உரையை திமுக எம்பி திருச்சி சிவா அங்கு படித்திருக்கிறார். அதில் இந்தியாவில் ஒரு அறிவிக்கப்படாத நெருக்கடி நிலை ஏற்பட்டிருப்பதாக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தெரிவித்திருக்கிறார். டெல்லி மாநில முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவால் அவருடைய கைதுக்கு தன்னுடைய கடுமையான கண்டனங்களை தெரிவிப்பதாகவும், பாஜக அரசு தன்னுடைய ஏவல் படைகளாக சிபிஐ, வருமான வரித்துறை, அமலாக்கத்துறை ஆகியவற்றை பயன்படுத்தி எதிர்கட்சிகளை மிரட்டி வருவதாகவும், இதில் மிரண்டு பாஜகவில் ஐக்கியமானவர்கள் மீது எந்த நடவடிக்கை எடுக்கவில்லை என்ற ஒரு குற்றச்சாட்டையும் அவர்கள் மீது உள்ள வழக்கையும் திரும்பப்படுவதாக அவர் தெரிவித்திருக்கிறார். அதே போல டெல்லி முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவால் மற்றும் ஜார்க்கண்ட் முதலமைச்சர் ஹேமந்த் சோரனை கைது செய்திருப்பதை பாஜகவின் தோல்வியின் வெளிப்பாடாகவே இது தெரிவதாகவும், அது மட்டுமல்லாமல் பாஜக பாசிச பாஜக வீழ்த்துவதற்கு கூட்டாட்சி இந்தியாவை உருவாக்குவதற்கு ஒரு சூழ்நிலை எடுக்க வேண்டும் என்றும், அதே நேரத்தில் மக்கள் நான் தொடர்ந்து பிரச்சாரம் செய்யும் போது பாஜகவை வீழ்த்துவதற்கு மக்கள் தயாராகிவிட்டதாகவும் அந்த உரையில் அவர் தெரிவித்திருக்கிறார். மேலும் கடுமையான தன்னுடைய கண்டனத்தை தெரிவித்திருக்கக்கூடிய முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தன்னுடைய அருமை நண்பர் கெஜ்ரிவால் அவர்கள் சிறையில் இருந்து ஆட்சியை மட்டும் நடத்தவில்லை, இந்தியா கூட்டணியை எழுச்சிக்கும் தூண்டுதலாக அமைந்து விட்டார் என்ற ஒரு கருத்தையும் தெரிவித்திருக்கிறார். இந்த உரையை திமுக உடைய நாடாளுமன்ற உறுப்பினர் திருச்சி சிவா முதலமைச்சர் சார்பாக அந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தில் படித்திருக்கிறார். பாலர், நன்றி கோகுல், விரிவான விவரங்களுக்கு.